ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து அதே மாதிரி மெத்தடில் தான் வந்து இன்றைக்கி நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மேலே வந்து அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மோட்டிவேஷனல், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் அப்படியே நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளிக்காக நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் அடிப்பீங்க, அது அவங்கவுங்க கெப்பாசிட்டி பொறுத்து தான். பட் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ளஸ் வந்து உங்களை வந்து சேரும் இல்லையா? அப்போ அதை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எதையுமே விடாதீங்க. ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்தாலுமே அந்த ப்ளவுஸை அப்போவே கொடுத்துர்லாம், சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறது வேண்டாம். நான் முடிஞ்ச வரைக்குமே இந்த கடைசி பீக்கில் வந்து நான் நிறைய வாங்கிக்கல இந்த தடவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மழை, நம்ம ஊரில் இல்லை பொதுவாக எல்லா பக்கமே நல்ல மழை. இது வந்து ரூரல் ஏரியாங்காட்டி மழை பெய்யும்போது வந்து கரண்ட் அதிகமாக, பவர் ஷட்டவுன் அதிகமாக பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து ப்ளவுஸை வந்து டெலிவரி பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் தீபாவளிக்காக கொண்டு வரவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணிக்க வேண்டாம், என்னோடய ஐடியா. அதே மாதிரி குறைஞ்சது நான் ஒரு நாளைக்கு இந்த சீசன் டைமில் வந்து, நீங்கள் லாஸ்ட்டாகவே பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில், 3 மணிக்கு தூங்கினேன், 4 மணி வரைக்கும் தைச்சேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி. அப்புறம் தீபாவளி இருக்க ஒரு 5 நாளெல்லாம் வந்து 5 நாளைக்கு சேர்த்தே நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோதான் தூங்குவேன், அவ்வளோதான் தூங்கியிருக்கு இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் இருக்குது, மண்டே தீபாவளி. நேற்று எங்கள் ஊரில் மழை பெஞ்சங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பக்கம் கரண்ட்டே இல்லை. அதில் 10 ப்ளவுஸ் ஒருத்தரோட ஒரு 2-3 பேர்த்தோட கஸ்டமரோட கொடுத்துருப்பேன். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நைட் 2 மணி வரைக்கும் சின்ன எமர்ஜென்சி லைட் தான் இருந்தது. நம்மக்கிட்ட வந்து யூபிஎஸ் எல்லாம் இல்லை. அந்த சின்ன எமர்ஜென்சி லைட்லேயே கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு 7-8 சுடிதார் மெட்டீரியலும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ வந்து அது நம்ம இவ்வளோ நம்மளோட ஒர்க்கை நம்ம போடுறோம் அப்படின்னா இதுக்கான ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தானே வருது. அப்படிங்கிற பட்சத்துக்கு தைரியமாகவே அந்த வேலையை செய்யலாம். அதே மாதிரி கடைசி நேரத்தில் லுங்கி அடிக்கிறது, வேஷ்டி சாரீ அடித்து கொடுக்கறது, ஓரம் அடிக்கிறது, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் கை ஃபிட் பண்ணி கொடுக்கறது, அதுக்குன்னு வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸ் கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வந்து பிரித்து கை வச்சு அதை மறுக்கும் அடித்து ஓவர்லாக் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு ப்ளவுஸ் அடிக்கிற நேரம் ஆயிரும். ஆனால் நம்ம அதுக்கு வாங்குகிற சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வரைக்கும் தான் வாங்குவோம். மீறி போனால் ஒரு ஃபேண்ட்டு டாப்பு அடித்து 50 ரூபா வாங்குவோம். ஆனால் அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, செய்ய முடியாது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த கஸ்டமர் நாளைக்கு நம்மளுக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி எல்லா கஸ்டமரையும் எப்பவுமே திருப்தி பண்ண முடியாது. கொடுத்தா உடனே கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் ஒரு சில டைம் கொடுக்க முடியாமல் போயிடும், அப்புறம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. வேறு வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நானே இப்போ இருக்கேன் அப்படின்னா ஒரு 15 வருஷம் ஒரே டெய்லர்கிட்ட தைச்சிருக்கேன் அப்படின்னா உண்மையாகவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களே இருக்கீங்க அப்படின்னா மாற்றிட்டே இருப்பீங்க, டெய்லர் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம். ஆனால் இவ பேர் இருக்கும், இவங்கள்ட்ட கொடுத்தா நல்லா அடிப்பாங்க அப்படிங்கிற பேர் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எல்லா டைமும் திருப்தி பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட இதையும் பார்க்கணும் இல்லையா. தீபாவளி அன்னைக்கு போன தீபாவளி இலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம், தீபாவளியோட மதியம் 2 மணி வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 to 6 தான் நான் போய் தூங்கினேன். 6 மணிக்கு எந்திரிச்சு தான் குழந்தைகளோட பட்டாசே வெடிக்க முடிஞ்சது. அதனால் இந்த தடவை நான் வந்து, ஆனால் இந்த தடவை அதை விட வேலை ஜாஸ்தி. வீடியோ இருக்குது, அதே மாதிரி யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கணும், ஸ்டிச்சிங் பார்க்கணும், உங்களோட மெசேஜ் எல்லாம் நான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதை நான் படித்தா தான் உங்களுக்கு நான் அதுக்கான ரிப்ளை பண்ண முடியும். நிறையா ஒர்க் இருக்குது, என்னாலே முடியும். என்னென்ன உங்களுக்கு தெரிகிற, நீங்கள் வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு என்னை விட நீங்கள் அதிகமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாஸ் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் ஆகட்டும், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறவங்களாகட்டும், பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அக்கானால் பண்ண முடியுது, ஃப்ரெண்ட்னால் பண்ண முடியுது, நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இப்போ இந்த இதில் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதோட ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் வந்து நான் முதலே வந்து மெயின் பீஸில் நான் போட்டு காமிச்சிட்டேன். சேம் டிட்டோ தான், அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ லைனிங் கிளாத்தில் போட்டு மெயின் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் குள்ளே நான் வந்து போஸ்ட் பண்ணேன்.
அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறீங்கள, அது வந்து எடுத்தோடனே போடக்கூடிய விஷயம் இல்லை. எடுக்கணும், அதை வந்து ஒரு ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஆகி அது கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட்டில் அது முடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், அது போக யூடியூப்பில் நம்மளுக்கு அது அப்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து எனக்கு அதுக்கே ஒரு 5 மணி நேரம் கொடுக்கணும், வாய்ஸ் கொடுக்கணும், பேசணும், தப்பாக பேசிட்டா மீண்டும் அதை எடிட் பண்ணிட்டு பேசணும். வேலை இருக்குது, வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறத விட நான் இதுலேயே உங்களுக்கு ரொம்ப டீப்பாக டீட்டெயிலாக இந்த ஒர்க் விஷயம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறையா போடுறேன். அதே மாதிரி வந்து கொரியர் அனுப்பிச்சா ஸ்டிச் பண்ணி கொடுங்க, உங்ககிட்ட கண்டிப்பாக தைக்கணும்னு கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷம்தான். பட் நம்மளுக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் கிடையாது, பக்கத்து அடி இருந்தால் கூட நான் வந்து சரி ஓகே அப்படின்னு அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம். நான் கிட்டத்தட்ட அதுக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த கொரியர் உங்களுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு. அதனால நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா அதை ஒரு விஷயத்த செய்ய முடியல, முடியல என்னால முடியல நான் சொல்லல, அது எனக்கு தோதா இல்லை, அதனால வந்து அந்த ஒர்க்குக்காக நான் வந்து நிறைய பேர்கிட்டவே சாரிக்கா என்னால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து தைக்கிறீங்க இல்லையா, தைக்கும் போது வந்து பிரிச்சுக்குங்க, ஒரு நாளைக்கு 5 பிளவுஸ் அடிக்கிறது தான் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்காக டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போங்கும்போது 1 பிளவுஸ் 2 பிளவுஸ் நீங்கள் சேர்த்து அடிக்கலாம், கஸ்டமருக்கு சேர்த்து கொடுக்கலாம். நம்ம வந்து தீபாவளி எல்லா மாதம் வந்து டெய்லருக்கு வந்து ஒர்க் இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை, டெய்லராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சீசன் தான். அந்த சீசனில் உங்களோட ஒர்க் அவுட்டை நீங்கள் போட்டீங்க, உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான வந்து ஒரு நல்ல பலன் உங்களை தேடிட்டு கண்டிப்பாக வரும், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குமே தேடிட்டு வரும். வருஷத்தில் 12 மாதமே பிஸியாக இருப்பாங்க டெய்லர்ஸ், இவங்களுக்கு இவ்வளோ துணி வருது அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைம்ஸ் கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் வரும், அதுவும் நான் ஒரு சில டைம் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே வரும், ஒர்க்கு ஆரி ஒர்க்கு மிரர் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு எதிர்பார்ப்புக்கு மீறி வரும், நம்மளால் செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வரும். ஆனால் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகட்டும், நம்ம நல்லா தைக்கிறோம் நீ அக்கட்டை தான் கொடுப்போம் அப்படிங்கிறவங்க ஆகட்டும், இல்லை ஒரு பிளவுஸ் தானே அப்படின்னு அவங்களுக்கு 1 பிளவுஸாக இருக்கும். பட் ஒரு 6-7 கஸ்டமர் சேரும்போது நம்மளுக்கு 6 பிளவுஸுக்கு மேலாயிரும், அவங்க கொடுக்கறது என்னமோ நிறையாவே இருக்கும். ஒரு 5 பிளவுஸ் கொடுக்குற ஒன்று தானே கேட்குறேன், ப்ளீஸ் படிச்சு கொடுத்துருப்பா, அவங்கள வந்து தவிர்க்க முடியல. அப்படிங்கும்போது கடைசியாக ஒரு நாள் அதுக்காகவே நீங்கள் வச்சுக்கோங்க, முன்னாடியே வந்து ஒதுக்கி ஸ்டிச் பண்ணி அதை டைமை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏன்னா அவங்கள விட முடியாது, ரொம்ப தவிர்க்கவும் முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க 1, அதே மாதிரி வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க 2, இல்லை இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்க வரும்போது அவங்கள நம்மளை ஏமாற்ற முடியாது. அது வந்து ஏன்னா நம்ம வந்து டெய்லர் தானே, நம்மளோட வேலையை தானே நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும்தான் சொல்கிறேன், நான் செய்கிறேன்னு உங்களை நான் செய்ய சொல்லலை. உங்களால் பேக் பெயின் இருக்கும், கால் பெயின் இருக்கும், பாருங்கள் காலெல்லாம் வீங்கிக்கும், வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது நம்மளுக்கு பெயின், பாடி பெயின், ஃபுல் பாடி பெயின் ஆயிரும். பாடி பெயின் ஆகும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபீவர் வந்துடும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது விடிக்காதால ஒரு 5 மணி, நான் 5:30 அது அப்போ வந்து எப்படி நான் இதை சொல்கிறது, என்னால் சத்தமாக கூட பேச முடியல. சரி இந்த ஒர்க்கையாவது முடிச்சு வச்சுருவோம், இந்த வேலையை முடிக்கும்போது கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு, ஆனால் வீடியோ என்னமோ உங்களுக்கு வந்தது என்னமோ வந்து ரீச் ஆனது 15 நிமிஷம் தான். அப்போ நான் இதுக்காக அந்த 2 மணி நேரத்தை கரண்ட் இல்லாத 2 மணி நேரத்தை எனக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன், சார்ஜர் அந்த கரண்ட் இருக்கும்போதே சார்ஜர் போட்டு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து இதை கொண்டு வந்து செலுத்தணும் இல்லையா, அப்போ தானே யாராவது கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களால் முடியும். தீபாவளிக்கு நல்ல முறையெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நல்ல ஒரு வருமானம் சம்பாதிங்க, நல்ல முறையாக குழந்தைக வீட்டுக்காரங்களோட சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளி ரொம்ப பிளசண்ட்டான தீபாவளியாக தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்ல முறையாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஆண்டவன் மூலமா வந்து நம்மளுக்கு கிடைக்கிது, நம்மளோட திறமை நம்மளோட சொந்த தொழில், இந்த தொழில் ஆகட்டும் எப்பவுமே இதுக்கு வந்து எத்தனை தான் மிஷின் வந்தாலும் கண்டிப்பாக மேனுவலான நம்ம டெய்லர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படுவோம். அதே மாதிரி வந்து நீங்கள் என்னதான் ரெடிமேட் பிளவுஸ் என்னதான் ரெடிமேட் எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரு டெய்லரை தேடி வந்துதாகணும், அதனால் இது எப்போவுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். உங்களோட உழைப்பு சொந்த தொழில் முழுக்க முழுக்க உங்களோட தனித்திறமை, இதை யாருனாலே திருட முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் இது தான், எதேதோ திருடுறாங்க, எதேதோ சம்பாரிச்சு வைக்கிறோம், பிடிங்கிறாங்க, காசு பணம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் ஏமாத்தினாலும் சரி பிடுங்கினாலும் சரி, உங்ககிட்ட இருக்க தனித்திறமையை யாருனாலையுமே பிடுங்க முடியாது.
இது வந்து உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். இது பழகினவங்களாகட்டும் இனிமேல் பழக போகிறவங்களாகட்டும் இது கண்டிப்பாக சொல்கிற இது ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இது யாருனாலையுமே நம்மக்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து. இதை வச்சு நம்ம எப்படி மேலே வரணும், இதனால் நம்ம எப்படி ஒரு இன்கம் வந்து எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் எல்லாருனாலையுமே முடியும். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடியலனாலும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். மீண்டும் சொல்கிறேன், உங்களால் முடியும், முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி உங்களால் முடியலனாலும் அடுத்து என்ன ஒன்று ஒரு மாதம் கேப்பில் அடுத்து முகூர்த்தம் வரும், அதுக்கடுத்து அப்படியே மீண்டும் பொங்கல் வரும், அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொங்கல் முடிஞ்சதுன்னா மாசி மாதத்தில் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிரும், பொங்கல் இருந்தே பிஸி ஆயிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல முறையாக உங்களோட புதுசாக பழகிறவங்க, பழகிட்டு இருக்கவங்க, பழகி ஸ்டார்டிங்காக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உண்மையாக பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் எடுத்ததையுமே வேலை டெய்லராக வரல, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் பேபி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஹோம் மேக்கராக தான் இருந்தேன். ஆனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்தேன், எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் +2 தான், வெறும் +2 +2 வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து இல்லை, ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுது, ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஏஜை வந்து நீ கரெக்டாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன பாப்பாவாக தான் இருப்பாங்க, அவங்கள ஃபீட் பண்ணி அத்தம்மாக்கிட்ட கொடுத்துட்டு டைப்பிஸ்ட் கிளாஸ் ஓடுவேன். ஹையர் லோயர் என்ன பண்ண முடியுமோ என்னால் பண்ணி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். அந்த டைமில் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக குரூப் 4 எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 14 மார்க் சம்திங்கில் வந்து நான் விட்டுட்டேன். என்னால் அதை 14 மார்க் கிடச்சிருந்தா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 6 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக கண்டிப்பாக இருந்திருப்பேன். சரி ஓகே, அடுத்து மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். செகண்ட் பேபி ஆனாங்க. செகண்ட் பேபி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 முறை வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் நான் 2 டைம் கவர்மெண்ட் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனேன், 2 டைம் ஃபிசிக்கல் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆனேன். கடைசி ஃபைனல் ரன்னிங்கில் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 200 மீட்டர் எடுத்தேன், அது மைக்ரோ செகண்ட் போயிடுச்சு. செகண்ட் டைம் எல்லாத்துலேயுமே 2 ஸ்டார் குவாலிஃபிகேஷனுக்கு மேலே போனேன். அடுத்து கடைசி அதில் 100 மீட்டர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதில் என்னென்னா காலையில் நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோம், காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு சம்திங் வந்து கோயம்புத்தூர் கிரவுண்ட் போகிறோம். ஆனால் நாங்கள் ஓடினது என்னமோ 3:30 சம்திங் காலையிலேருந்து எம்டி ஸ்டொமக் சாப்பிட முடியல. அது வந்து நிறைய ஒரு அவங்க வந்து உடல் திறனை வந்து அவ்வளோ பரிசோதனை பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் என்னால் முடியல. அப்போவுமே மைக்ரோ செகண்ட் வித்தின் செகண்டில் தான் நான் போயிட்டேன். இல்லாட்டி அதில் இந்நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பேன். முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன், நான் முயற்சி பண்ணாமல் இல்லை. இதுக்கு இடையில வந்து எனக்கு டிராயிங் ரொம்ப பிடிச்சது. டிராயிங்க்கும் டெய்லரிங்க்கும் நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க, அதில் நான் எழுதினேன். டிராயிங்கும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன், ஸ்டிச்சிங் டெய்லரிங்க்கும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக பகுதி நேர வேலை ஆசிரியருக்காக அதை நான் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணினேன். அதுக்கடுத்து அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதை பயன்படுத்தி ஒரு 2 வருஷம் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டிராயிங் டீச்சராக தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு டிராயிங் டீச்சராக கிடச்சிது, 2 வருஷம் டிராயிங் டீச்சர். வாரத்தில் 3 நாள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறக்கான டைம் கிடைக்கும், பாக்கி இருக்கிற நாள் வந்து 5 நாள் 4 நாள் வந்து நான் ஸ்டிச்சிங் பார்த்துப்பேன். காலையில் ஸ்கூலுக்கு ஒரு 8:30 போகிறேன்னா சாயங்காலம் 4:30 5 o'clock நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்னோட வந்து வாரத்தில் 3 நாள் ப்ரைவேட் ஸ்கூலுக்காக டிராயிங் டீச்சராக இருந்து நான் ஒதுக்குனேன். அதே இதில் நான் வந்து பியூட்டிஷன் முடித்தேன். பியூட்டிஷன் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ண முடியறதுக்கு வந்து பாப்பாங்களை வந்து நான் செகண்ட் பேபி வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தங்காட்டி என்னால் கோயம்புத்தூர் போய் பண்ண முடியல. பேசிக் லெவல் அடுத்த லெவல் முடிச்சுட்டு லோக்கல் இருக்குது, இது கிராமம் தானே, லோக்கல் இருக்கக்கூடிய அலங்காரம் அடுத்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன், பண்ணிக்கிட்டே இருந்தேன், செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இது விட்டால் அது விட்டால் இதுன்னு ஏதோ ஒரு இன்கம் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து அப்படியே நான் வந்து சுவாமி அலங்காரம் எனக்கு ரொம்ப பண்ண பிடிக்கும், அது சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன், பிடிச்சிருக்கும். அது எனக்கு என்னென்ன ஒரு அம்மா சொல்லுவாங்க, பொண்ணு கண்ணில் பார்த்தா கையில் செஞ்சிருவான் அந்த வேலையை அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் அந்த வேலையை வந்து சின்னதாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு விசேஷத்துக்கு போகையில் இது எப்படி செஞ்சாங்க, இதை நம்மளும் செஞ்சு பார்க்கணும்னு சின்ன சின்னதாக செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் வந்து பாவோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ஒரு குடம் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டு நான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கடுத்து நான் சாமி செய்ய ஆரம்பித்தேன். சாமி செஞ்சு ஸ்டேட்டஸில் வைக்கும்போது நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் பார்க்கும்போது இது எப்படி செஞ்சீங்க எது செஞ்சீங்க அப்படிங்கும்போது எங்கள் இதில் வந்து சுவாமி கும்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு முத நாள் வந்து வீட்டில் சாமி கும்பிடுவோம். அப்படிங்கிறப்போ வந்து இதை செய்யும்போது நம்மளுக்கு இதுக்கு ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே சீசன் தான், முகூர்த்த டைமில் இது பர்டிகுலராக சாமி வச்சு கும்பிடுறவங்களாகட்டும் வீடு பால் காய்ச்சறவங்களாகட்டும் இந்த மாதிரி சுவாமி
சாமி அலங்காரம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் 3000 to 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியே பண்ணுறதை விடவே 2000 rupees கம்மியாக தான் பண்ணுறேன். என்ன தப்பு, ஒரு 2 மணி நேரம் ஒர்க் தான், 2 மணி நேரம் கூட அதிகம் தான் போகிறோம். நம்ம அந்த நம்மளோட என்னென்ன ஜுவல்ஸ் என்னென்ன மெட்டீரியல் இருக்குள்ள எடுத்து வச்சு அவங்க கொடுக்குற சாரீ வேஷ்டி வச்சு நம்ம பெருமாள் தாயாரை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடும், அதில் ஒரு இன்கம் இருக்கும். ஆனால் செய்துக்கிட்டே தான் இருந்தேன், என்னோட வந்து எல்லா ஒர்க்லேயுமே நான் செய்துக்கிட்டே தான் இருந்தேன். லாஸ்ட் இந்த 4 இயர்ஸ் தான் வந்து நான் வந்து டிராயிங் டீச்சராக ஒர்க் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் இதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஓவராலாக முடிஞ்ச வரைக்கும் என்னை பற்றி தகவல்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச், பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நாளைக்கு நல்ல நல்ல வீடியோஸாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதே மாதிரி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நாளைக்கு இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.